சிவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவர் அறிவு. அறிவுனா அறிவு, உங்க வீட்டு அறிவு இல்ல, எங்க வீட்டு அறிவு இல்ல, அதிகப்படியான அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்தால் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, சத்தியமாக மாபெரும் பிரச்சனைகளை அந்த அறிவு என்பது ஏற்படுத்தும். எதனால வந்து அதிக அறிவு ஆபத்தானது அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக தேடி தேடி ஓடுகிறான், தேடி தேடி ஓடுறான். புக்கில் படிக்கணுன்றான், இன்டர்நெட்ல பார்க்கணுங்கிறான், மற்றவங்க சொல்றதை கேட்கணுங்கிறான், சொந்தமாக யோசிக்கணுன்றான். சரி, அப்போ கற்றுக்கிறது தப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கற்றுக்கொள்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஆனால் பேரறிவாகிய ஞானம் என்ன சொல்கின்றது என்றால், இந்த சிற்றறிவை எல்லாம் ஆட்சி செய்கின்ற பேரறிவான அந்த கடவுளின் அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகப்படியாக நீ சிந்திப்பதை உலகம் சார்ந்த விஷயங்களில் விட்டுவிட்டு இறைவன் சார்ந்த விஷயத்தில் நீ எப்போது செலுத்துகிறாயோ அது மட்டும்தான் உனக்கு அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் உனக்கு முடிவை தரும். இந்த உலகத்தில் இருந்து உனக்கு வேண்டும் என்கின்ற அனைத்தையும் அள்ளி கொடுக்கும். இதையெல்லாம் கடந்து கடவுளை பற்றிய அறிவையும் அது மட்டும்தான் உனக்கு கொடுக்கும். அப்படி இல்லாட்டினா அது ஓவர் திங்கிங் ஆகிடும்ன்றாங்க. எப்போ ஓவர் திங்கிங் ஆகுதோ அப்போ அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு மாபெரும் சாபக்கேடாக மாறிவிடுகிறது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, சிந்திப்பது நல்ல விஷயம்தான். எதை பற்றி சிந்திப்பது நல்ல விஷயம், ஏதாவது ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுறது, இல்லை பாஸ்ட் டென்ஸை பற்றி திங்க் பண்ணுறது, இறந்த காலத்தை பற்றி திங்க் பண்ணுறது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை பற்றி திங்க் பண்ணுறது, எல்லாமே நல்ல விஷயம்தான். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பிளான் பண்ணி பக்காவாக அதுக்கு உண்டான விஷயங்களை முன்னாடியே நம்ம செய்ய முடியும். ஜஸ்ட் லைக் தட், போன போக்கில் எதையோ நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக பண்ண முடியாது. ஆனால் அது எப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுதுன்னா, அதே ஒரு வியாதியாக மாறிடு. இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பதட்டம் படபடப்பு எப்போது அதிகமாகி விடுகிறதோ அப்போ அது வியாதியாக மாறிவிடுகிறது. மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனை இதுதான். அரைகுறை வைத்தியன் ஆபத்தானவன்ற மாதிரி அதிகப்படியாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவனும் மாபெரும் ஆபத்தானவன் தான். ஸோ அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனநிலையில் இயங்க வேண்டும் என்றால், நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு சுத்தி சுத்தி ஆப்பிடிச்சுட்டு தான் வராங்க. அறிவை புகட்ட வேண்டும், அறிவை சொல்லி கொடுக்க வேண்டும், அறிவு அதிகமாக இருக்க வேண்டும் என்று போக 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 நீங்க எப்படி மாறிடுவீங்கன்னா, ஒரு மெக்கானிசமா ஒரு மிஷின் மாதிரி மாறிடுவீங்க. ஒரு மிஷின் மாதிரி மாறும்போது உங்களது உணர்ச்சிகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களோட உணர்வுகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, உங்களது ஆன்மாவை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, இறைவனையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அறிவை லேர்ன் பண்ண அன்லேர்ன் பண்ணணுன்ற ப்ராசஸையும் நீங்க மறந்துடுறீங்க. கற்றுக்கொள்வது நல்ல விஷயம்தான். எப்போ அவசியமான ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டு அதுல நான் கைதேர்ந்த ஒரு ஆளாகணும், அதன் மூலியமா எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னு நடக்கிறது தப்பே கிடையாது, அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா கத்துக்கணும்ன்ற வேகத்துல நீங்க போகும்போது அது எப்படி ஆகுதுன்னா, ஒரு பேனிக் அட்டாக்கை உருவாக்குது, ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டரை உருவாக்குது, பதட்டம் படபடப்பு அதிகமாகுது, ஒரு கட்டத்துக்கு மேல ஓசிடி வகையான நோய்களை எல்லாம் அது கொண்டு வந்து விடுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்க அறிவு என்பது இறைவனின் அறிவை விட கம்மியானது. முதல்ல நீ அதை ஏத்துக்கணும். இறைவனின் அறிவை விட கம்மியா இருக்குன்றதை ஏத்துக்காம, நான் தான் இருப்பதிலேயே உயர்ந்தவன், எனக்கு தான் அறிவு அதிகமாக இருக்கிறது என்று எல்லாத்துக்கும் நீங்களே எஃபோர்ட் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உங்களோட எனர்ஜி அதிகமாக விரயமாகும், அதிகமாக செலவாகும். அப்ப உங்களோட லைஃப் ஃபோர்ஸ் வேஸ்ட் ஆகுது, உங்களுடைய ஆயுட்காலம் வீணாகுது, உங்களுடைய உடல் உழைப்பு வீணாகுது, உங்களுடைய மன வலிமை வேஸ்ட் ஆகுது. நம்ம முயற்சி பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. முயற்சி பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இன்று ரீச் பண்ண முடியறது இல்லை. அப்போ நம்ம முயற்சி பண்ண எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ண முடியாதனால அதுவே ஒரு பெரிய சோகமா உள்ள போய் உட்காந்துக்குது. அப்புறம் காரணமே இல்லாம மென்டல் டிசார்டருக்குள்ள போய் நீங்க லாக் ஆகிக்கிறீங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, படித்த அறிவு அதிகமா இருக்குன்றதுக்காக அதுவே அவர்களுக்கு பல வகையான நோய்களை கொண்டு வந்து விடுகிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நான் எந்த நோயை பத்தி நான் கவலைப்படாம எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃபை வந்து என் பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு, அதிகமா டாக்ஸிக் ஃபுட் இல்லாம நல்ல ஃபுட்டை சாப்பிட்டுட்டு, அது போக வந்து பாத்தீங்கன்னா யாரையும் துன்பப்படுத்தாம யாரையும் காயப்படுத்தாம என் மனதை நான் ஆனந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பாதையில சந்தோஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா, எனக்கு எந்த வகையான நோய்களும் என்னை வந்து சேராது. ஆனால் படித்த அறிவு எப்போ உங்களுக்கு இருக்குதோ, எக்ஸாம்பிள் கூகுளில் இப்போ ஏதோ ஒரு நோய் ஒன்று இருக்குன்னு நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓ இப்படிலாம் ஒரு நோய் இருக்கா,
ஓ இங்க இருந்து இங்க நடந்து போனா காற்று வழியா அந்த நோய் பரவுமோ? சரி ஓகே, இப்போ காற்று மூலியமா பரவுற நோய்களை தாண்டி வேற என்ன மாதிரி வேற என்ன மாதிரியான நோய்கள் இருக்கு? ஸோ ஸ்கின் டிசீசஸ்லாம் இப்படி இருக்கா? ஓ காதுல இப்படி நோய் வருமா? கண்ணுலலாம் இப்படி நோய் வருமா? காலில் இப்படி நோய் வருமானா? இது அறிவு தான் இல்லைன்னு சொல்ல. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அதிக நோய் இல்லாம ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு 80-90 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்து அவங்களுடைய காலம் வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியாக அவர்களது உயிரை விட்டார்கள். எப்போது இந்த அறிவு அதிகமாக ஆரம்பித்ததோ, எப்போது டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு அதிகமாச்சோ, நான் டெக்னாலஜி தப்புன்னு சொல்லல, டெக்னாலஜினால அதிக தீமைகள் தான் இருக்கு, நல்ல விஷயத்துக்கு பயன்படுது, பட் தீமைகள் என்பதும் அதிகமாக டெக்னாலஜியில இருக்கு. அப்ப இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல அறிவு அதிகமாகும் போது அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் கொண்டு வரான் இந்த படிப்பு, நோய்களை பற்றிய ஒரு படிப்பு, டிசீஸை பற்றி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அவன் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னா அதை ஒரு ப்ராடக்டா கொண்டு வரான், அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸா கொண்டு வரான். அந்த சிலபஸை நீங்க படிக்கும் போது, ஓ இப்படியெல்லாம் நோய் வருமானு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது வராத நோயும் உங்களுக்கு வந்துவிடும். புரிந்து கொள்ளுங்கள், ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. தேவையில்லாம ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்ப பதட்டம் படபடப்பா அதை சார்ந்த விஷயங்களுக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு வரும். இது எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் நீங்க வந்து குரங்க பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நினைக்காம இருந்துருவீங்களா? நார்மலா சொல்லாம இருந்துட்டா கூட குரங்குன்ற நினைப்பே உங்களுக்கு வராது. எதுக்கு இவர் குரங்க பத்தி நினைக்க வேணான்னு சொன்னாரு? ஐயோ குரங்கு என்ன என்ன பண்ணும்? குரங்கு குரங்கு என்ன கலர்ல இருக்கும்? இன்னைக்கு நைட்ல இருந்து நாளை காலையில வரைக்கும் குரங்கு பண்ணக்கூடிய சேட்டை என்ன? ஐயோ குரங்குனால வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி குரங்க பத்தி குறைஞ்சது ஒரு 10,000 டைம் நினைச்சிருவீங்க நீ. ஏன்னா எதை நினைக்க கூடாதுன்னு மனம் சொல்கின்றதோ அதைத்தான் உங்கள் மனம் நினைத்து கொண்டே இருக்கும். இதை போல உங்களுக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு முதல் காரணம் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஹெரிடிட்டி வழியா வர்றது ஒரு வகை, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் செகண்டரி தேர்ட் ஆப்ஷனாக தான் வரும். நீங்கள் உணவு முறை சரியாக எடுத்துக்கொள்ளாத கூட செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எது இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நோய்கள் வருவதற்கு மாபெரும் காரணம் உங்களது மனம்தான். அடுத்தவன் சொல்றத கேட்டு கேட்டு, படிச்சவன் சொல்றத கேட்டு கேட்டு கேட்டு, உங்க மைண்ட போட்டு டார்ச்சர் பண்ணி வராத நோயும் ஊர் மேல போற மாதிரியாத்தான், எம் மேல வந்து ஏறாதான்னு சொல்லி எங்கெங்கயோ போகக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் பிடிச்சு உங்க உடம்புக்குள்ள நீங்களே விட்டுக்கிறீங்க. காரணம் என்ன? மனம் என்பது மாபெரும் காந்த விசையாக செயல்பட்டு வராத நோயும் உங்களுக்குள் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதனால தயவு செஞ்சு நீங்க படிச்சவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் முதல்ல பயம் பொறுத்தாதீங்க. இப்படி நோய் வந்துடும், அப்படி நோய் வந்துடும், இந்த பிரச்சனை வந்துடும், அந்த பிரச்சனை வந்துடும், இவங்க இப்படி போனா இப்படி ஆயிடும், அப்படி போனா அப்படி ஆயிடும். அவன் பாட்டுக்கு நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வந்தாலும் அவன் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பான். தேவையில்லாம இந்த ரோடு வழியா போயிடாது, இங்க திருட இருப்பான், அந்த ரோடு வழியா போயிடாது, அந்த பிரச்சனை வந்துடும், அப்படி போயிடாது, அங்க ஒரு பாலம் இருக்கு, அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தனை பிரிகாஷனா சொல்றதுன்றது வேற, அவனை அலர்ட் பண்றதுக்காக சொல்றது வேற. எப்ப பார்த்தாலும் அதே மனநிலையில் நீங்க பதட்டம் படபடப்புலயே இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் அதே பதட்டம் படபடப்புக்கு ஆளாக்கி விட்டு அவனையும் அந்த பிரச்சனையில் நீங்கள் தள்ளி விடுகின்றீர்கள். இதுவும் ஒரு மாபெரும் பாவம் தான். ஏன் அந்த பாவத்தை பண்றீங்க? அறிவு உங்களுக்கே பல இடங்களில் வந்து மிகப்பெரிய ஆபத்தாக முடியுது. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. இது மட்டும் இல்லாமல் உங்க அறிவை கொண்டு போய் அடுத்தவங்ககிட்ட திணிச்சு அவனுக்கு அந்த பதட்டம் படபடப்பை ஏற்படுத்தி அவன் இந்த வாழ்க்கையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி ஹீலிங் பர்சனாக மாறுறது, எப்படி செல்ஃப் ஹீல் பண்ணிக்கிறது, எப்படி என் மனப்பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வர்றது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேருந்து நான் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கிடையில உங்களுடைய அறிவு, நானும் படிச்சுட்டேன், எனக்கு அறிவு இருக்கு, என்ன மாதிரி உயர்ந்தவங்க யாரும் கிடையாதுன்ற மனநிலையில நீங்க திமிருத்தனமாக இல்லை என்றாலும் கூட உங்களின் படிப்பின் பகட்டு மற்றவர்களை நிச்சயமாக பல பாதிப்புகளுக்கு உள்ளாக்கும். புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்க அதிகப்படியாக படித்தவராக இருந்தாலும் சரி, நோய் சம்பந்தமாக படிச்சீங்கனாலும் சரி, இல்ல உலகம் சம்பந்தமா படிச்சீங்கனாலும் சரி, இல்ல உணவு சம்பந்தமா படிச்சீங்கனாலும் சரி, அது நல்லது இருக்கோ கெட்டது இருக்கோ பிரிகாஷனா ஒருத்தங்களை அலர்ட் பண்றது தப்பு கிடையாது. ஆனா தேவையில்லாம போட்டு உங்க அறிவை கொண்டு போய் ஒருத்தன்ட்டு திணிச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவனோட வாழ்க்கையிலையும் பதட்டம் படபடப்பை ஏற்படுத்தாதீங்க. அப்ப அந்த குரங்குக்கு அதான் எதை நினைக்காதுன்னு சொல்றமோ அதை தான் அதிகமா நினைப்பீங்க. சேம் லைக் தட், உங்க வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்க கத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய உடலையும் குப்பை தொட்டியாக மாற்றி விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தவனுடைய உடலையும் சேர்ந்து குப்பை தொட்டியாக தேவையில்லாத அறிவுகளை, தேவையில்லாத அறிவை உள்ள திணிச்சு அவனையும் சேர்த்து அவன் வாழ்க்கையும் கெடுக்கிறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவசியமான விஷயங்களை அவசியமானவர்களுக்கு,
அவசியமான நேரத்தில் மட்டும் சொல்லி கொடுங்கள், அவசியம் இல்லாத விஷயங்களை சொல்லி கொடுக்காதீர்கள். இப்ப நான் இத்தனை வீடியோ பேசியிருக்கேன்னா உங்ககிட்டயே சொல்லாத விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னா அதை இப்ப உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய அந்த நிலைமையிலையும் நான் இல்ல, அதை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்திலையும் நீங்க இல்ல. அந்த நிலைக்கெல்லாம் நீங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதை நம்ம ரொம்ப வெளிப்படையா வீடியோஸ்லயும் நம்ம பேச முடியாது. சேம் லைக் தட், எந்த விஷயம் அவசியமோ யாருக்கு அவசியமோ அதை அப்போது அவர்களுக்கு சொல்லி கொடுங்கள். தேவையில்லாத விஷயத்தை சொல்லி பதட்டம் படபடப்பை ஏற்படுத்தாதீங்க. முக்கால்வாசி உடல் நோய்கள் வருவதற்குண்டான மாபெரும் காரணம் மனம் தேவையில்லாத சிந்திச்சு அந்த வைப்ரேஷனை இழுத்து உடலில் அந்த ஃப்ரீக்குவன்சியை ஆக்டிவேட் பண்ணி அந்த நோயை வர வச்சிருது. காரணமே இல்லாம, தேவையே இல்லாம ஒரு மனம் ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் சிந்தித்ததின் விளைவாக வராத நோயும் ஒரு ஹெல்த்தியான பாடியில நிச்சயமாக வரும். அதனால உங்க அறிவை தேவையில்லாம இன்னொருத்தனுக்கு போட்டு திணிக்காதீங்க. எப்போ உங்க அறிவை இன்னொருத்தனுக்கு போட்டு திணிக்கிறீங்களோ அவன் அன்லேர்ன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எப்படின்றதே தெரியாது. நீங்களே எப்படி கத்துக்கிறதுன்றத மட்டும்தான் கத்து வச்சிருக்கீங்க. கத்துக்கிட்டதை எப்படி மறக்கிறதுன்ற வித்துன்னு உங்களுக்கு தெரியல. மரம் ஏற தெரிஞ்சிருக்கு, ஆனா இன்னும் உங்களுக்கு இறங்க தெரியல. மரம் ஏற தெரிஞ்சவங்களுக்கு இறங்கவும் தெரியணும். அப்போ உலக அறிவு என்பது கற்றுக்கொள்வது, ஞான அறிவு என்பது கற்றுக்கொண்டதை கைவிடுவது. இப்ப கற்றுக்கொண்டது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு 40-50 வயசு வரும்போது மட்டும்தான் தெரியும். இதனால ஒரு பலனும் இல்ல, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் அதிகமா இருக்கு, உடம்புல நோய் அதிகமா வந்துருச்சு. இப்ப நான் கத்துக்கிட்டதெல்லாம் மறக்கணும்ட்டு வருவீங்க. அப்ப 5 விளையாது, 50 விளையாது, 50 சொல்லி கொடுத்தாலும் புரியாது உங்களுக்கு. அதனால அவசியமான இடங்களுக்கு அவசியமான நேரங்களில் மட்டும் அறிவை பயன்படுத்துங்கள். மற்ற நேரங்களில் அன்பு கருணையாக ஹீலிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லடா, சரியாயிருண்டா, நல்லாயிடுவடா, ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது உண்மையாவே பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கூட நீங்க உண்மையாவே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தா ஒன்றும் இல்லை, சரியாயிடும். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பார்த்துக்கலாம் விடுங்க, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் விடுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே எல்லாம் பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் இதெல்லாம் ஈஸியா சால்வ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரொம்ப ஈஸியா சால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி எப்போ நீங்க பாசிட்டிவான வேர்ட்ஸை தட்டி கொடுக்குறீங்களோ, பெரிய பிரச்சனை கூட பரவாயில்லையே ஒன்னும் இல்லையா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஒன்னும் இல்லாத மேட்டரை கூட கொரியர் கொடுக்க வந்தவனுக்கு எல்லாம் பிடிச்ச இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல தேவையில்லாத பிரச்சனைகள் அப்புறம் போய் ஆபரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால தேவையில்லாம உங்களது அறிவை புகட்டி, தேவையில்லாம அறிவை வந்து கற்றுக்கொண்டதை எப்படி மறக்கிறதுன்னு தெரிய வைக்காம ஒரு அறிவை ஒருத்தருக்கு செலுத்தாதீர்கள். அதை நீங்க செலுத்திட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக கொண்டு வரும். நன்றி, வணக்கம்.